எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லை. ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டியது இருக்குது. வெளியே போய் விளையாடவும் விட மாட்டேங்கிறாங்க. கொரோனா இருக்குது, அங்கே இருக்குது, இது இருக்குது, போகாத போகாத சொல்கிறாங்க. ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. ஏய் ஆமாடி, ஆனால் கொரோனா இருக்கே நம்ம தான் வெளியே போகக்கூடாது, அதுதானே நமக்கு சேஃப்டி, அதனால தான் சொல்கிறாங்க. அதனால நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் கரெக்டு தான். ஏய் எனக்கு அம்மா அன்னைக்கு மில்க்ஷேக் ஒன்று பண்ணி தந்தாங்களா, அந்த மாதிரி பண்ணி தெரியாடி. அடி பாவி, உனக்கு சாப்பாடை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதாடி. சரி இரு. அம்மா அன்னைக்கு போர்பன் பிஸ்கெட்டில் தான் பண்ணாங்க. அது இல்லை, நான் உனக்கு ஓரியோ பிஸ்கெட்டில் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு பிஸ்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். எத்தனை பிஸ்கெட் வேணுமோ அத்தனை பிஸ்கெட் போட்டுக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். அதில் நெக்ஸ்ட் சக்கரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மிக்சர் மூடிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு, நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கப்பில் ஊற்றிட்டு குடிக்கலாம். அவ்வளோதான், இந்த பிஸ்கெட் மில்க்ஷேக் ரெடி. என்னடி இது, அன்னைக்கு அம்மா செஞ்சபோது மில்க்ஷேக் கலரே அழகாக இருந்தது, இது ஏதோ அம்மா செய்கிற ராகி கூழ் மாதிரி இருக்கேடி. எனக்கு பிடிச்சி பாருடி, ஓரியோ பிஸ்கெட்டோட கலரே டார்க்காக இருக்கும், உள்ளே ஒயிட் கலர் தான் க்ரீம் இருக்கும்ல, அதனால தான் இப்படி இருக்குது. குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ம், சரிடி குடு. ஆ சூப்பராக இருக்குடி, நல்லா இருக்குடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை.